சென்னையில் இரவிலும் மழைநீர் தேங்கிய இடங்களில் சீரமைப்பு பணிகள். தியாகராயர் நகர், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் அகற்றம். சென்னையில் கொட்டும் மழையிலும் பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதிகாரிகள் பணியாளர்களுடன் களத்தில் நிற்கிறேன், நிற்பேன் என்று உறுதி. சென்னையில் 200 ஆண்டுகளில் 4வது முறையாக ஒரே மாதத்தில் 1000 மில்லிமீட்டர் மழை பதிவு. தனியார் வானிலை ஆய்வாளர் வெதர்மேன் ஜான் தகவல். சென்னை புறநகர் பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்த இடங்களில் ரப்பர் படகுகள் மூலம் மீட்பு பணி. பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்த பொதுமக்களை பத்திரமாக அழைத்து வந்த மீட்புக் குழுவினர். கோவையில் ரயில் மோதி சினை யானை உட்பட 3 யானைகள் உயிரிழந்த விவகாரம். யானைகள் மீது மோதிய ரயில் ஓட்டுநர், உதவி ஓட்டுநர் மீது வனத்துறையினர் வழக்கு. கோத்தகிரி அருகே வங்கியில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடி. 94 லட்சம் ரூபாய் கடன் பெற்று ஏமாற்றிய 11 பேர் போலீசிடம் சிக்கினர். தொடர் மழையால் வந்தவாசி அருகே தரைப்பாலத்திற்கு மேல் செல்லும் வெள்ளம். 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு பேருந்து போக்குவரத்து துண்டிப்பு. தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்தில் 4000 ஏக்கர் சம்பா நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. சேதத்தை முழுமையாக கணக்கிட்டு இழப்பீடு வழங்கிட விவசாயிகள் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் புழக்கத்தை தடுக்க திட்டம். மீண்டும் மஞ்சள் பை என்ற பெயரில் மக்கள் இயக்கம் தொடங்க அரசாணை. வாழப்பாடியில் தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு. அத்துமீறிய கராத்தே பயிற்சியாளரை சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். ஐஐடியில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதை உறுதி செய்ய வேண்டும். சென்னை ஐஐடி இயக்குநருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடிதம். ஒரு கோடி ரூபாய் முந்திரியுடன் லாரியை கடத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் சீதா செல்லபாண்டியன் மகன் கைது. லாரியை கடத்தியது பற்றிய திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டது போலீஸ். சமூக சேவகி என்ற பெயரில் தொழிலதிபர்களுக்கு விருந்து வைத்து பல கோடி ரூபாய் மோசடி. ஹைதராபாத்தில் கணவருடன் கைவரிசை காட்டிய பெண்ணை கைது செய்தது போலீஸ். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.